வணக்கம். கருவூரார் சொன்ன இந்த கற்பம் மிக எளிதாக சந்தோஷமாக ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கு இருப்பவளை கொண்டு செய்கிற கற்பத்தை எடுத்துக்க சொல்கிறார். ரொம்ப காலம் உயிரோடு இருந்து வாழ்ந்து மகிழ்வதற்கு இந்த மூலிகை எப்படி உதவி செய்யுதுங்கிற ரகசியத்தை மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். சில காயசித்தி மூலிகைகளை நாம் பார்த்துருந்தாலும் கூட அதோட பேரும் பயனும் தெரியாததால் அதை கண்டுக்கிறதில்ல. தெரிஞ்சவங்க கூட தெரிஞ்சாலும் சொல்கிறதில்ல, தெரியாமலும் சொல்கிறதில்ல. எது எப்படி இருந்தால் என்ன? இந்த மக்களை பற்றின ரொம்ப நாள் வாழணுங்கிற கவலையை போக்குற மாதிரி இந்த கற்பம் இருக்கும்னு கருவூரார் உறுதியாக சொல்லித்தர்றார். பாட்டும் ரெண்டு தான், பக்குவமும் ரெண்டு தான். பல்லாண்டு வாழ வைக்கிற இருப்பவளை பார்த்துட்டு வரலாமா? இருப்பாள்கான் சாகாமல் இருக்க கற்பம், இன்னங்கேள் இருப்பவளின் கற்பம் கொள்வாய். இருப்பவள்ங்கிறது ஒரு மூலிகை. இது கொடியாக பாம்பு போல வளைந்து தரையோடு படர்ந்து வளர்ந்திருக்கிற மூலிகை. மண்ணுக்குள்ள இதோட கிழங்கு பெருசாக இருக்கும். பூக்கள் சின்னதாகவும் மஞ்சளாகவும் இருக்கும். இந்த காயகற்ப மூலிகை வரிசையில் இந்த இருப்பவளும் இருக்குது. இந்த இருப்பவள் மூலிகைக்கு புத்தர் கை சம்மட்டி, காய சித்தி, உப்பு நீக்கி, காரிய செந்தூரி, காணல் கள்ளி அப்படின்னு பல பெயர்களில் சொல்லப்படுகிறது. ஈரப்பதமான வெட்ட வெளிகளில் இது வளரக்கூடியது. இந்த செடியோட சிறப்பே இதோட கிழங்கு தான். சித்த வைத்திய பெருமக்கள் இந்த இருப்பவளை பற்றி நிறையவே தெரிஞ்சிருக்கலாம். அப்படிப்பட்ட சிறப்பான இருப்பவளின் கற்பம் சாப்பிடணுங்கிறார். அந்த செடியோட அடையாளம் சொல்றேன். மீறுகின்ற பாம்பு போல, சீறுகின்ற பாம்பு போல கொடியா படர்ந்து இருக்கும்னோ, அதோட கிழங்கு பெருசா இருக்கும்னோ அடையாளம் சொல்லிட்டு அந்த இருப்பவளின் கிழங்கை பெரிய கிழங்கை பார்த்து எடுத்துட்டு திருவாக நன்றாக கழுவி சிறு சிறு துண்டுகளாகவோ அல்லது முழு கிழங்காகவோ நிழலில் காய வச்சு காஞ்சதும் நல்லா காஞ்சதும் அதை பொடி பண்ணிட்டு தவறாமல் ஒரு சிறு ஸ்பூன் அளவுக்கு தேனில் கலந்து சாப்பிடணும்னு சொல்கிறார். அவ்வளவுதான், ரொம்ப எளிதான பக்குவம்ல. அடுத்ததா கொள்ளப்பா மண்டலந்தான் முடிந்த பின்பு. அப்படியே இருப்பவளோட கிழங்க நிழல்ல காய வச்சு பொடி பண்ணி தேனில் கலந்து ஒரு மண்டலம் ஒரு 48 நாள் சாப்பிட்டு வந்தா நரையும் திரையும் இல்லைங்கிறார். அதாவது வயசாகிறதும் வயசானப்போ வர்ற கண் கோளாறுகளும் போகும்னு சொல்கிறதா எடுத்துக்கிட்டு சொல்கிறதா எடுத்துக்கிறத விட இளமையாக இருக்கலாம்னு சொல்கிறதா எடுத்துக்கணும். வள்ளலாய் 300 வயது இருப்பான். உடனே கணக்கு போடாமல் ரொம்ப காலத்துக்கு நோய் நொடி இல்லாமல் இருப்பான்னு எடுத்துக்கிட்டு, அது மட்டும் இல்லை இருப்பவளோட கிழங்கோட சார் எடுத்து கூடவே பாதரசத்தை சேர்த்து நல்லா மையா அரைச்சி எடுத்து குகையில், குகைனா தங்கம் வெள்ளி எல்லாம் உருக்கிற மூசையில் போட்டு உருக்குனா அது பொடியாகிடும். அந்த பொடியை குளிகையாக செஞ்சு வச்சுக்கணும். அந்த குளிகை எப்போதும்
கையில் இருந்தாலே சித்தி கிடைக்கும்னு சொல்கிறார். இருப்பவளோட மகிமை இவ்வளவு இருக்குதுன்னா சித்த வைத்திய பெருமக்கள் கிட்ட கலந்து பேசி இருப்பவளை தேடி ஒரு பயணம் போய் கிழங்கை எடுத்து வந்து பல்லாண்டு வாழலாம்னு கருவூரார் சொல்லித்தருவது நல்ல விஷயம்தானே.